இந்த வண்டியை பாருங்க, ஒரு டிவிஎஸ் எக்ஸல் விலை, அந்த விலைக்கு நான் கார் தர்றேன் பாருங்க. 10 கிலோமீட்டர் இல்லை, 20 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்து நீங்கள் அமௌண்ட் கொடுக்கலாம். வெறும் 35,000 இந்த வண்டி நான் தர்றேன். டீசல் வேரியன்ட் வண்டி இந்த ரேட்டில் சடான் டைப்பில் எங்கேயுமே வண்டி கிடையாது. நம்ம வெறும் 78,000 கோட் பண்ணுறோம். இதுவும் பிக்சர் கிடையாது, ஒரு சின்ன நெகோசியல் பண்ணி கொடுக்கலாம். வெறும் 52,000 ரூபாய்க்கு எங்கேயுமே தர மாட்டாங்க. நல்லா சர்ச் பண்ணுவாங்க. அடுத்து சொல்கிறேன், இந்த ரேட்டில் எஃப்சி கரண்டோடு இருக்க வேண்டிய 52,000 எங்கேயுமே தர மாட்டாங்க. முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வண்டி பாருங்கள், வெறும் 58,000 கோட் பண்ணுறோம். இது பிக்சர் கிடையாது, சின்ன நெகோசியல் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி பார்த்தீங்கன்னா 78,000 கேட்குறோம், இது பிக்சர் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 3,000 ரூபா டிஸ்கவுண்ட் போனதை தரேன் நான். எந்த வண்டியாக தான் பரவாயில்ல, எல்லாம் முடிச்சு. எல்பிஜி எண்டாஸ், பெட்ரோல் ரெண்டு எல்பிஜி எண்டாஸ், பேப்பர் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் லைவ் பண்ணிக்க பார்த்து 4 நாள் ஆச்சு. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டு. வெறும் 68,000 ரூபாய்க்கு எங்கேயுமே தர மாட்டாங்க. நம்ம ஐசூரியம் கரசன் மட்டும் தான் கொடுக்க முடியும். இதுவுமே பிக்சர் கிடையாது, ஒரு சின்ன நெகசல் பண்ணி கொடுத்தலாம். அந்த வண்டி ஐகான் பார்த்தீங்கன்னா 1:10, 1:15, 1:20 விற்குது. நம்ம அவ்வளோ கோட் பண்ணலாம். வெறும் 78,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம். இது அண்ணா வணக்கம்ண்ணே. நம்ம ஐஸ்வர்யம் காஸ் திருப்பூர், நம்ம ஆஃபீஸ் லொக்கேட்டட் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவினாசி ரோட்டில் அம்மாபாளையம் பஸ் ஸ்டாப்பில் நம்ம 100 மீட்டர் உள்ளே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சேலம் அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா அவினாசியிலேருந்து திருப்பூர் ரோட்டில் பூண்டியை தாண்டி அம்மாபாளையம் பஸ் ஸ்டாப் 100 மீட்டர் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ள வண்டி, 35,000 வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ள வண்டி, ஒரு 7 வண்டி 10 வண்டி பார்க்கலாம். நான் ஒவ்வொன்றா காட்டுறேன், வாங்க வீடியோ உள்ள வாங்க பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற வண்டி பாருங்கள், ஐகான் 2006 ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் கொண்ட வரி, ஒரு சடான் டைப் வண்டி, டிக்கி வச்ச வண்டி பாருங்கள். மதுரை நம்பர், 3 ஓனர், எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, வண்டி இருக்குது லோ ஆஃபீஸில். டிக்கி வந்து சடான் டைப் வண்டி நம்ம கொடுக்குறோம் பாருங்கள். டீசல் வேரியண்ட்டு, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா வந்துடும். டீசல் வண்டி, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா வர்ற வண்டி. வண்டி அருமையாக இருக்குது. 2006 மாடல், 2006 மாடல் நீ எங்கே பார்த்தாலும் ஐகான் பார்த்தீங்கன்னா 1:10, 1:15, 1:20 விற்குது. நம்ம அவ்வளோ கோட் பண்ணலாம். வெறும் 78,000 இந்த வண்டியை கொடுத்துடலாம். இதுவுமே பிக்சர் இடையே, முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க, சின்ன நெகசூல் பண்ணி தந்துடுறேன். நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டியை பாருங்கள், நானும் 2012 2 ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் 2 பவர் உண்டா வர்ற வண்டி. வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும் பாருங்கள். இந்த கலர் பார்த்துங்க, கலர் அந்த மாதிரி கலராக இருக்கும். ஒரு மிலிட்ரி கார் வச்சுருந்த வண்டி, ஆர்மி வண்டி. இந்த வண்டியை பாருங்கள், ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா வந்துடும். 2012 மாடலு, 2 ஓனர். இந்த வண்டி பாருங்கள், 98,000 போட்டிருக்கேன். இதுவுமே பிக்சர் கிடையாது, முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். முடிஞ்சளவுக்கு என்னால் நெகசிபிள் என்ன பண்ண முடியுமோ முடிஞ்சளவுக்கு பண்ணி கொடுத்துறேன். நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா 2004 3 ஓனர், எஃப்சி 5 வருஷம் லைவ் பண்ணியிருக்கேன் பார்த்து 4 நாள் ஆச்சு. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டு. 54-51 வண்டி நம்பர் பாருங்கள். வண்டி அவ்வளோ இருக்கும், பெட்ரோல் அண்ட் எல்பிஜி, எல்பிஜி கிட்டோட இருக்குது பாருங்கள். எல்பிஜி கிட்ட ஓட இருக்கும். இந்த வண்டியை பாருங்கள், ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் உண்டா வராது இல்லை. எல்பிஜி எண்டாஸ், பெட்ரோல் ரெண்டு எல்பிஜி எண்டாஸ், பேப்பர் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் லைவ் பண்ணிக்க பார்த்து 4 நாள் ஆச்சு. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டு. வெறும் 68,000 ரூபாய்க்கு எங்கேயுமே தர மாட்டாங்க. நம்ம ஐஸ்வர்யம் கரசன் மட்டும் தான் கொடுக்க முடியும். இதுவுமே பிக்சர் கிடையாது, ஒரு சின்ன நெகசூல் பண்ணி கொடுத்துடலாம் அந்த வண்டிக்கு. இந்த வண்டியை பாருங்கள், 2003 3 ஓனர், எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை, வேணும்னாலும் போட்டு கொடுத்துடலாம். வண்டி பாருங்கள், அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள். ரெண்டாயிரத்தி மூணு 3 ஓனர், வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் மீட்டில் இல்லை, வேணா எடுத்து கொடுத்துடலாம். வண்டி பார்த்தீங்கன்னா 78,000 கேட்குறோம், இது பிக்சர் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 3,000 ரூபா டிஸ்கவுண்ட் போனதை தரேன் நான். எந்த வண்டியாக தான் பரவாயில்ல, எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் காட்டுங்க, கிளாசிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுங்க, 3,000 ரூபா டிஸ்கவுண்ட் போனதாக தரேன். இந்த வண்டியில் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி. இந்த வண்டியை பாருங்கள், 98 மாடல் மட்டும் 98,000 இருக்கும். வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள். ஒயிட் கலர் டிஎன் 63 நம்பர், எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை, ஆனால் வண்டி குவாலிட்டியாக இருக்கும். பியூர் பெட்ரோலில் ஓடுன வண்டி.
வண்டி தெளிவாக குவாலிட்டியாக இருக்கும், சீட்டு கவர்லாம் அருமையாக இருக்கும். இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த செலவுமே கிடையாது. என்ன செலவு மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும், அது மட்டும் தான் செலவு இருக்குது. அவங்களால எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் எங்களை கொடுத்தா நாங்களே எடுத்து கொடுத்துருவோம். 12,000 செலவாகும், நம்மளே எடுத்து கொடுத்துடலாம் எஃப்சி இன்சூரன்ஸ். இந்த வண்டி பாருங்கள், வெறும் 58,000 கோட் பண்ணுறோம். இது பிக்சர் கிடையாது, சின்ன நாங்கள் சொல் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா 2000 மாடலு, 4 ஓனர், ஓனர் மட்டும் தான் மைனஸ். 4 ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். 4 டைம் ஒரு முக்கால் கண்டிஷனில் இருக்கும், செட்டு கிட்டு எல்லாமே ஒர்க்கிங்க. இப்போ தான் போட்டிருக்காங்கன்னா வெறும் 52,000 ரூபாய்க்கு எங்கேயுமே தர மாட்டாங்க. நல்லா சர்ச் பண்ணுவாங்க. அடுத்து சொல்கிறேன், இந்த ரேட்டில் எஃப்சி கரண்டோடு இருக்க வேண்டிய 52,000 எங்கேயுமே தர மாட்டாங்க. முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதை இன்னொரு விஷயம் சொன்னேன், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்களுக்கு 3000 ரூபா டிஸ்கவுண்ட் போனஸ். அதை வந்து காட்டுங்க, நான் அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுங்க. முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்த்தாதே உங்களுக்கு எல்லாமே தெரியும். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் அடிக்கடி வரும், பார்த்துக்கிட்டே இருங்க. ஆனால் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சடான் டைப்பில் டீசல் வண்டியில் ஃபோர்டு ஐகான் 2000 மாடல், எஃப்சி 28 வரைக்கும் லைவில் இருக்கும், இன்சூரன்ஸ் இல்லை, வண்டி பாடலைன்னு அவ்வளோ தெளிவாக இருக்கும் பாருங்கள். TN 41 நம்பரு. சீட்டு கவர்லாம் இப்போ தான் போட்டிருப்பாங்க. வண்டியை பாருங்கள், ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், டீசல் வேரியன்ட் வண்டி. இந்த ரேட்டில் சடான் டைப்பில் எங்கேயுமே வண்டி கிடையாது. நம்ம வெறும் 78,000 கோட் பண்ணுறோம். இதுவும் பிக்சர் கிடையாது, ஒரு சின்ன நகைச்சுவை பண்ணி கொடுக்குறோம். முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஐஸ்வர்யம் கார்ஸ். இந்த வண்டியை பாருங்கள், ஆல்டோ 2005, 3 ஓனர், எஃப்சி கரண்ட்டில் இருக்குது வண்டி, ஏசி பவர் ஸ்டேரிங் வர்ற வண்டி, வண்டி தெளிவாக குவாலிட்டியாக இருக்கும். இந்த வண்டி பாருங்கள், மார்க்கெட்டில் எங்கேயுமே தர முடியாது வண்டி பாருங்கள். அந்தளவுக்கு இப்போ தான் பெயிண்ட் டச்சப் பண்ணிக்காங்க, ஒரு ரப்பி மட்டும் உடனே போட்டு கொடுத்துலாங்க. இந்த வண்டியை பாருங்கள், ஆல்டோவில் நல்ல ரன்னிங் கண்டிஷன் வண்டி. இந்த ரேட்டில் வந்து யாருமே தர மாட்டாங்க. வெறும் 98,000 கோட் பண்ணுறேன். இது பிக்சர் கிடையாது, முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். என் முடிஞ்சளவுக்கு நெகசிபிள் பண்ணி தரேன், முடிஞ்சளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி தந்துடுறேன். இந்த வண்டியை பாருங்கள், அடுத்து பார்க்க போகிற வண்டி ஜேன் ரோவில் ஜிப்பு ப்ளஸ்ஸு. அதாவது ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் ஒன்று வந்துடும், ஆனால் ரெண்டு பவர் ஒன்று ஆல்டர் பண்ணிட்டாங்க. 4 டயரும் புது டயர் போட்டிருப்பாங்க. வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும், ஒரே ஓனர் தான், ஜிப்புலே ப்ளஸ்ஸு. சீட்டு கவர்லேருந்து ஏசிலேருந்து எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். இந்த வண்டி பார்த்தா 2002, 1 ஓனர், ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரு லாக்கு, 4 டயரும் புது டயர் வந்துடும், ஒரே ஓனர், எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ரெண்டு பவர் ஒன்று மட்டும் தான் இதில் வரும், ஜென்ரல் ஜிப்பில் பவர் ஒன்று வராது, ஜிப்பு ப்ளஸில் மட்டும்தான் வரும். ரெண்டு பவர் ஒன்று, 4 பவர் 1 ஆல்டர் பண்ணியிருக்காங்க, 2 ஆல்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம கோட் பண்ணுற பேசி பார்த்தா வெறும் 98,000 கோட் பண்ணுறோம். இது பிக்சர் கிடையாது, முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆனால் நம்ம அடுத்த பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் எங்கேயுமே தர முடியாத வரைக்கும் நம்ம வண்டி வரோம். 98 மாடல் வண்டியை வந்து 10 கிலோமீட்டர் இல்லை 50 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டி பார்த்து நீ காசு கொடுக்கலாம். 98 மாடல் வண்டி, 3 ஓனர், அவ்வளோ தெளிவாக இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும்தான் இல்லை, ஒரு எக்ஸ்எல் ரேட் வண்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் ரேட்டுக்கு நீங்கள் இந்த ரேட்டுக்கு வண்டி கிடைக்காது. இந்த வண்டியை பாருங்கள், ஒரு டிவிஎஸ் எக்ஸ்எல் விலை, அந்த விலைக்கு நான் கார் தர்றேன் பாருங்கள். 10 கிலோமீட்டர் இல்லை, 20 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு நீ அமௌண்ட் கொடுக்கலாம். வெறும் 35,000 ரூபாய்க்கு இந்த வண்டி நான் தர்றேன். 35,000 ரூபாய்க்கு வண்டி தர்றாங்க, வண்டி நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிக்கிற வேண்டாம். முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து ஒரு மெக்கானிக்கோட வாங்க, யாருமே இந்த ரேட்டில் தர மாட்டாங்க. நம்ம தர்றோம், டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அமௌண்ட் கொடுக்கலாம். ஆனால் வணக்கம்ண்ணே, நம்ம அந்த குழுக்கள் பாரு நடந்துக்கிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வந்து போனட்டு போட முடியல, மிஸ் ஆகிடுச்சு. நீ அடுத்து பாருங்கள், மாதம் ஒரு குழுக்கள் போடுவோம், சேனல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஏன்னா அவர் வெளியில் போயிட்டாரு, வேறு ஒரு சேனலில் போட்டிருக்கோம். அது இப்போ இன்றைக்கி கொடுக்குற சாயந்தரம் 4 மணிக்கு மேலே கொடுக்கல ஆரம்பம், அது ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த சேனலில் பாருங்கள், அடுத்த வீடியோவில் பாருங்கள், அடுத்த சேனலில் வந்து அடுத்த கொடுக்கல வந்து இந்த சேனல் அறிவிச்சுட்ருவோம். இந்த சேனல் பார்த்துட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்களுக்கு 3000 ரூபா டிஸ்கவுண்ட் போனஸ் சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைப் வந்து நம்ம வந்து காட்டுங்க, ஐயா உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பாருங்கன்னு சொல்லி காட்டுங்க. 3000 ரூபா டிஸ்கவுண்ட் போனஸ் தரேன். நம்ம ஐஸ்வர்யம் கார்ஸ் வாங்க. முடிஞ்சளவுக்கு தமிழ்நாட்டில் யாரும் தர முடியாத ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் வண்டி. முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.